எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பழனியை பற்றி முழு வரலாறுகளை எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் ஸோ அறிவியல் பூர்வமாகவும் பார்த்தோம் ஆன்மீக ரீதியாகவும் பார்த்தோம் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பழனி மலையில் காவடி ஏன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ மக்கள் மத்தியில் சில கதைகளை சொல்கிறாங்க அந்த கதைகளை என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம் முருகன் தமிழர்கள் போற்றி வணங்கும் தமிழ் கடவுள் பல்லாண்டு காலமாக தமிழர்கள் இதயத்தில் வீட்டிற்கும் குல கொழுந்து முருகனை வழிபடுதலில் முக்கியமானது காவடி எடுத்தல் பழந்தமிழ் இலக்கியங்களில் தோளில் தாங்கிச் செல்லும் சுமையை குறிக்க கா என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது காவுதல் என்றால் தூக்குதல் என்று பொருள் காவடியானது காத்தண்டு தண்டு காவணப்பத்தி காவு பொருட்டு என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று ஒரு சொல்லவடையே உண்டு நாம் காவடி எடுப்பதற்கும் இரண்டு குன்றுகள்தான் காரணமாக அமைந்தன அந்த நிகழ்வை நாம் இப்போ விரிவாக பார்க்க போறோம் இது மக்கள் மத்தியில் கதையா பேசப்படுற ஒரு விஷயம் ஸோ இதில் எவ்வளவு உண்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் வாங்க அந்த கதைக்குள்ளே போவோம் அகத்திய முனிவருக்கு இடும்பன் என்ற ஒரு சீடர் இருந்தார் ஒரு முறை இடுமனை அழைத்த அகத்தியர் கைலைக்கு சென்று அங்கு முருகனின் மலையான கந்தமலைக்கு செல் அங்கு இருக்கும் சிவசக்தி சொரூபமான சிவகிரி சந்திரகிரி என்னும் இரண்டு மலைகளையும் கொண்டு வா வழிபாட்டுக்கு தேவைப்படுகிறது என்கிறார் குருவின் கட்டளையை ஏற்ற சீடன் கந்தமலைக்கு புறப்படுகிறார் இரு மலைகளையும் சுமந்து வருவதற்கு வசதியாக காவடியாக கட்டுகிறார் இதை தன் தோளில் தாங்கி புறப்படுகிறார் இதனை கண்ட முருகப்பெருமானோ தனது விளையாட்டை தொடங்குகிறார் இரண்டு மலைகளையும் திருவாவினங்குடியில் நிலை செய்துவிட வேண்டும் என்று முடிவுக்கு வருகிறார் மேலும் இடுமனுக்கும் அருள் புரிய வேண்டும் என்றும் எண்ணுகிறார் இந்த இரு மலைகளையும் தாங்கி வரும் இடும்பனுக்கோ நடுவில் வழி தெரியாமல் போகிறது அதனால் என்ன செய்வது என்று அறியாமல் குழம்புகிறார் அப்போது ஓர் அரசனைப் போல் தோற்றம் எடுத்து வந்த முருகன் இடும்பனை ஆவின் குடிக்கு அழைத்து வருகிறார் சற்று ஓய்வெடுக்கும்படியும் அறிவுறுத்துகிறார் இடும்பனும் காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுக்கிறார் நேரமானதும் புறப்பட தயாராகிறார் மீண்டும் காவடியை தூக்குகிறார் ஆனால் அவரால் தூக்க முடியவில்லை மீண்டும் முயற்சி செய்கிறார் அசைக்க கூட முடியவில்லை எங்கே குருவின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதோ என்று வருந்துகிறார் கையிலிருந்து தூக்கி வந்த தன்னால் ஏன் தற்போது தூக்க முடியவில்லை என்று நினைத்து மனம் வருந்துகிறார் அப்போது சிவகிரியின் மீது சிறுவன் ஒருவன் கோவணம் மட்டும் அணிந்து கையின் தண்டுடன் நிற்கிறான் உடனே அவனை மலையிலிருந்து இறங்குமாறு கூற அச்சிறுவனோ இந்த மலை எனக்கே சொந்தம் என்கிறான் உடனே கோபம் கொண்ட இடுமன் சிறுவனை தாக்க முயல அப்படியே சாய்ந்து விழுங்கிறான் இடுமன் இதனை அறிந்த அகத்தியர் இடும்பன் மனைவியுடன் சென்று முருகனிடம் வேண்ட இடுமனுக்கு ஆசி வழங்குகிறார் முருகர் இடும்பனை தன் காவல் தெய்வமாகவும் நியமனம் செய்கிறார் முருகர் அன்று முதல் முருகனுக்கு காவடி எடுக்கும் பழக்கம் உருவானது தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் போன்ற திருவிழா நாட்களில் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்கள் பக்தியோடு காவடி எடுத்து வந்து தங்கள் நேர்த்திகடனை செலுத்துகின்றனர் முருகப்பெருமானும் அவர்களின் துன்பங்களைப் போக்கி அவர்களுடைய வாழ்வை இன்பமயமானதாக மாற்றுகிறார் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பிறந்ததும் மாலையணிந்து இருந்து பழனி முருகனை தரிசிக்க பாதயாத்திரையாக சென்று முருகனை தரிசித்து வழிபடுவார்கள் பக்தர்களின் வசதிக்காகவும் தனுர் மாத பூஜைக்காகவும் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அதிகாலை நாலு மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும் அதன்படி தை மாதம் ஐந்தாம் தேதி வரை அதிகாலை தினமும் நாலு மணிக்கு நடை திறக்கப்படும் என திருக்கோவில் நிர்வாகம் அறிவிப்பார்கள் காலை நாலு மணிக்கு நடை திறக்கப்பட்டு நாலு முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனமும் அதனைத் தொடர்ந்து உச்சிகால பூஜையும் சாயரச்சை அர்த்தஜாம பூஜை உள்ளிட்ட ஆறு கால பூஜைகளும் நடைபெறும் மேற்படி பூஜைகளின் போது முருகப்பெருமான் கோவனாண்டி வேடர் அலங்காரம் புஷ்ப அலங்காரம் பாலசுப்பிரமணியர் ஆகிய அலங்காரங்களில் அர்பாலிக்க இருக்கிறார் பாத சென்று காவடி எடுத்து முருகனுக்கு நிறைய பேர் இந்த நேர்த்தி கடனை இருக்காங்க இதில் காவடி அப்படிங்கிறதுக்கு மக்கள் சொன்ன கதைகளும் அவங்க நம்புகிற சில விதிமுறைகளையும் நாம் இப்போ சொல்லிட்டோம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே ஆன்மீக ரீதியாக மட்டுமே இருக்குது இதில் என்ன அறிவியல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா அதுக்கான விளக்கங்களையும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நாம் பழனியை பற்றி பார்க்கும்போதே நாம் பல விஷயங்கள் பார்த்துருந்தோம் அதாவது பழனி அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் பழனியில் வழிபடுற அந்த நவபாசான சிலையை பற்றின முழு தகவல்களையும் பார்த்தோம் நவபாசன சிலை எதனை கொண்டு செய்யப்பட்டது அது எப்படி இருந்தால் செய்யப்படும் அதை எப்படி வணங்கணும் அப்படிங்கிற எல்லா விதிமுறையுமே நாம் பார்த்தோம் அதில் கௌதி இன தீர்த்தத்தை பற்றியும் பார்த்தோம் ராக்கால சந்தனங்கள் பற்றியும் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் போகரை பற்றியும் நாம் பார்த்துருந்தோம் இதனை செஞ்ச போகர் எப்படியெல்லாம் எத்தனை சித்தர்களை வச்சு செஞ்சார் அவர் எந்தெந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தினார் இன்னொரு நவபாசன சிலை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு மக்களால் சொல்லப்படுது இதில் கோரக்கர் யார் புளிப்பானியாரு புளிப்பானியோட சமாதிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நம்ம முன்னாடி வீடியோக்களில் பார்த்துருந்தோம் அது எல்லாத்தையும் ஏப்பா இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ஸோ அந்த வீடியோலாம் தெரிஞ்சுதால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பழனியில் மேற்கொள்கிற எல்லா விஷயத்தையுமே அறிவியல் பூர்வமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த விஷயம் அதாவது காவடி எடுத்து பாதய யாத்திரையாக வர விஷயம் இந்த நவபாசான சிலையை வழிபடுறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போது நம்ம பழனியில் முருகர் அப்படின்னு வழிபடுற ஒரு சிலை அதாவது அந்த நவபாசான சிலை மிகப்பெரிய மருத்துவ குணமுடையது இதை நான் அப்போவே சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு சித்த வைத்தியம் அப்படின்னா இந்த வழி இந்த வழிமுறைகள் எல்லாமே பின்பற்றினா தான் அந்த சித்த வைத்தியம் வந்து பளிக்கும் ஸோ இந்த சித்த வைத்தியத்தை பழிக்க வைக்கணும் அப்படின்னா இந்த வழிமுறைகளை அதாவது இந்த பத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை கடைப்பிடிக்கணும் இப்படி பத்தியம் மட்டும் கடைபிடிச்சா போதுமா அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த ஒரு காவடி அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ளே வந்தது இந்த காவடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மக்கள் வந்து பாத நடந்து இந்த காவ கா தூக்கிட்டு போகும்போது உடம்புல இருக்கிற அந்த ஏழு சக்கரங்களோட தனித்தன்மைகளும் சீராகுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சித்த வைத்தியசாலைக்கு வரும்போதே இந்த நடைப்பயிற்சி மூலமா அந்த காவடியை பயன்படுத்தி மேலே கொண்டு வரும்போது அந்த ஏழு அந்த ஏழு சக்கரங்களும் சரியான நிலைக்கு சீராகுது இதில் என்னடா சித்த வைத்திய சாலை அப்படின்னு சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நவபாசான சிலை அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி உடைய ஒரு சிலை இது ரீதியாக பார்க்கும்போது இந்த முருகருக்கு வந்து ரொம்பவே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது மருத்துவ குணமாக பார்க்கும்போது அதை விட அதீத சக்தி கொண்டது இந்த சிலை அதனால தான் அதை நான் அப்படி சொன்னேன் இதில் ஏழு சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விஷித்தி ஆக்னா சகசிராரம் இதில் நம்ம காவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளில் இரண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா சரியான வெயிட்டைய சில பொருட்களை நம்ம வச்சுருப்போம் சிலர் வந்து இப்போது தற்போது நிலைமையில் பால் குடம் அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க சிலர் வந்து அந்த வடிவில் அதாவது பா வடிவை கமுத்தி வச்ச மாதிரி ஸோ அந்த யூ மாதிரி வடிவில் வந்து காவடி எடுத்துகிட்டு போவாங்க இப்படி கொண்டு போகும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான வெயிட் வந்து நம்மளோட ஷோல்டரில் உட்காருது அந்த ஷோல்டரில் உட்காரும் போது நம்ம ஆடி வருவாங்க ஸோ அதற்கான ஸ்டெப்ஸ் வந்து சில மாதிரி ஆடி வருவாங்க அப்படி உட்காந்து வரும்போது அந்த ஏழு சக்கரங்களோட நிலைகள் மாறி மாறி வருது அப்படி இருக்கும்போது அந்த உடலோட தன்மைகள் வந்து ரத்த ஓட்டங்கள் அதிகமாகுது சோ இப்படி கொஞ்சம் நிலைப்பாடு மாறி வந்த அந்த உடல் நவ தரிசிக்கும் போது அதுக்கான பவர் ஆடியது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த காவடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதெல்லாம் கையாண்டு ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த நவபாசான சிலையின் மீது அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பாலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே பவர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதில் அபிஷேகம் பண்ண அந்த பஞ்சாமிர்தத்தை நம்ம வந்து பிரசாதமாக வந்து அதுக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்த பிறகு எடுத்துப்போம் ஸோ இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த எக்ஸசைஸ் தொடங்குது அதாவது அந்த வைத்தியங்கள் தொடங்குது கோயிலுக்கு போகும்போது அந்த காவடியை எடுத்துக்கிட்டு அந்த ஏழு சக்கரங்களை சீர் செஞ்சுக்கிறோம் அதற்கு பிறகு பாத யாத்திரையை போகும்போது நம்மளோட ரத்த ஓட்டங்களை சீர் செஞ்சுக்கிறோம் இதை சீர் செஞ்சுக்கிட்டு அந்த கோவிலோட படிகள் அது படிகள்னு இப்போ வந்தது ஸோ அந்த மலைகள ஏறும்போது நம்மளோட நரம்பு வந்து நரம்பு மண்டலங்கள் அதிகமாக செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் போய் நம்ம தரிசிக்கும் போது அந்த நவபாசன சிலையில் வந்து கதிர்வீச்சுகள் அதிகமாக வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம் ஸோ இருந்து சாயங்காலம் வரைக்கும் கதிர்வீச்சுகள் அதிகமாக வந்திருக்கும் நைட் அந்த ராக்கால சந்தனத்தை வைக்கிறாங்க காலையில் மறுபடியும் அந்த சந்தனத்தை நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்போது அந்த கதிர்வீச்சும் வருது அந்த சிலை மேலே இருக்கிற அந்த நவபாசனத்தின் மேலே வடிஞ்சு வந்த அந்த அபிஷேக பாலும் அந்த அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தமும் நம்மளுக்கு பிரசாதமாகவும் வழங்கப்படுது ஸோ அதன் மூலமாகவும் சக்திகள் நமக்கு கிடைக்குது அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சாமியோட கதிர்வீச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா நவபாசனத்து பாசனத்து மேலே யூவி ரேஸ் படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த யூவி ரேஸ் பட்ட அந்த சிலையின் அந்த நவபாசனத்தோடய பவரும் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ இத்தனை வழிமுறைகள் மூலமாக கிடைச்சிட்டு நம்ம வெளியே வரோம் வெளியே வரும்போது அந்த சாமியோட பிரசாதம் அப்படின்னு பஞ்சாமிரதத்தை கையில் தராங்க ஸோ அந்த பஞ்சாமிரதம் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாதிரி சித்த வைத்தியத்துக்கு நம்ம இப்போ ஒரு ஆப்ரேஷனோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டு வரோம் ஸோ அப்போ போய்ட்டு வெளியே வரும்போது எங்கள் டேப்லெட் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் ஸோ இந்த வழிமுறைகள்லாம் நம்ம நவபாசனத்தை பண்ணிவிட்டு அந்த சாமியை வழிபட்டுட்டு வெளியே வரோம் அந்த மருந்தான பஞ்சாமிரதத்தை கையில் வாங்கிட்டு வரோம் அதை வெளியே வந்து நம்ம அப்பப்போ எடுத்துக்கிறோம் ஸோ இதுதான் வந்து அந்த கோவிலோட மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடியது போகர் பெருமான் எப்படி இவ்வளோ பெரிய அழகான நவபாசன சிலையை செஞ்சிருப்பார் அதுவும் இத்தனை ரகசியங்களை உள்ளடக்கி செஞ்சிருப்பார் அப்படிங்கிறது இன்னமே வியப்பாக தான் இருக்குது இதில் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நவபாசன சிலைக்கு குறிப்பிட்ட நாள்கள் தான் இதுக்கான எக்ஸ்பீரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த மருந்துக்கான எக்ஸ்பீரி டேட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த எக்ஸ்பெரி டேட் முடிஞ்சதுக்கு பிறகுதான் உள்ள இருந்து அதாவது போகர் வந்து இன்னொரு சிலை செஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த சிலை வந்து கோவில்லையே இருக்குது அப்படின்னு சில மக்களால் சொல்லப்படுது ஸோ இந்த சிலைக்கான எக்ஸ்பீரி டேட் உடனே அந்த சிலை மறுபடியும் வழிபாட்டுக்கு வந்துடும் ஸோ அதுக்கான பவர் வந்து அது இன்னும் சில வருடங்கள் வந்து கூடி போகும் ஸோ அப்போ அதுக்கு அபிஷேகங்களும் அந்த ஆராதனைகளும் நடந்து சில மந்திரங்கள் முழங்கும் போது அதுக்கான பவர் வந்து மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது ஆன்மீக ரீதியாக இது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி